இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். பூட்டான் அரசின் உயரிய விருது பெற்ற பிரதமர் மோடி. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் நாட்டுக்கு சென்றுள்ளார். பாரோ சர்வதேச விமான நிலையத்தில் அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்காய் பிரதமர் மோடியை ஆரத்தழுவி வரவேற்றார். பின்னர் அங்கு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடிக்கு பூட்டானின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் யால்போ விருது வழங்கப்பட்டது. பூட்டான் மன்னர் ஜிங்மே கேசர் நாம்கேல் வாங்சுக் பிரதமர் மோடிக்கு விருது வழங்கி கௌரவித்தார். இந்த விருதை பெறும் வெளிநாட்டைச் சேர்ந்த முதல் தலைவர் என்ற பெருமையை மோடி பெற்றார். பூட்டானில் உள்ள மரியாதை அமைப்பின் உச்சமாக இந்த விருது உள்ளது. விருதை பெற்ற பிரதமர் மோடி, பூட்டானின் உயரிய விருது எனக்கு வழங்கப்பட்டது மிகவும் சிறப்பானது. இது என்னுடைய தனிப்பட்ட சாதனை அல்ல, இந்தியா மற்றும் 140 கோடி இந்தியர்களுக்கான கௌரவம். அவர்களுக்காக இந்த விருதை அர்ப்பணிக்கிறேன் என கூறினார். 6 தொகுதிகளில் திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் பாரதிய ஜனதா. தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக, தமாக, அமமுக, ஐஜேகே, புதிய நீதிக்கட்சி உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. பாஜக 19 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர் 4 பேர் தாமரை சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர். 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியானது. 15 பேர் கொண்ட 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக இன்று வெளியிட்டுள்ளது. திருவள்ளூரில் பாலகணபதி, வடசென்னையில் பால் கனகராஜ், திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன், நாமக்கல்லில் கே பி ராமலிங்கம், திருப்பூரில் ஏ பி முருகானந்தம், பொள்ளாச்சியில் வசந்தராஜன், கரூரில் செந்தில்நாதன், சிதம்பரத்தில் கார்த்திகாயினி, நாகப்பட்டினத்தில் ரமேஷ், தஞ்சாவூரில் முருகானந்தம், சிவகங்கையில் தேவநாதன், மதுரையில் ராமசீனிவாசன், விருதுநகரில் ராதிகா, தென்காசியில் ஜான் பாண்டியன், புதுச்சேரியில் நமச்சிவாயம், விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் நந்தினி போட்டியிடுகிறார். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். விருதுநகரில் களமிறங்கும் சரத்குமார் மனைவி ராதிகாவுக்கு எதிராக தேமுதிகவில் இருந்து விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அக்கட்சி வேட்பாளர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. பாஜகவின் 2வது பட்டியலில் வடசென்னை, திருவண்ணாமலை, பொள்ளாச்சியில் திமுக, அதிமுக, பாஜக என மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. வடசென்னையில் திமுக சார்பில் டாக்டர் கலாநிதி வீராசாமி, அதிமுகவில் ராயபுரம் மனு, பாஜகவில் பால் கனகராஜ் களமிறங்கியுள்ளனர். திருவண்ணாமலையில் திமுகவில் அண்ணாதுரை, அதிமுகவின் கலிய பெருமாள், பாஜகவின் அஸ்வத்தாமன் போட்டியிடுகின்றனர். பொள்ளாச்சியில் திமுகவின் ஈஸ்வரன், அதிமுகவின் கார்த்திகேயன், பாஜகவின் வசந்தராஜன் போட்டியிடுகின்றனர். கோவை, தென்சென்னை, வடசென்னை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருவண்ணாமலை என மொத்தம் 6 தொகுதிகளில் திமுக, அதிமுக, பாஜக என மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. வேலூரில் புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திமுக சார்பில் சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்தும், அதிமுகவில் பசுபதியும் களம் காண்கின்றனர். பெரம்பலூரில் அதிமுக சார்பில் சந்திரமோகனும், திமுக சார்பில் அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேருவும் போட்டியிடுகின்றனர். பாஜக கூட்டணியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்தில் மல்லு கட்டுகிறார். அமைச்சரானார் பொன்முடி, மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இதனால் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பொன்முடி அமைச்சர் பதவியையும் இழந்தார். இவரது தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது. எம்எல்ஏவாக பொன்முடி தொடர்ந்து நீடிப்பதாக அறிவிக்கப்பட்டது. அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முதல்வர் ஸ்டாலின் அனுப்பிய பரிந்துரையை கவர்னர் ரவி நிராகரித்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. கவர்னரின் செயல் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து இன்றைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்தது. இந்நிலையில் அமைச்சராக பதவியேற்க பொன்முடிக்கு கவர்னர் ரவி இன்று அழைப்பு விடுத்தார். கவர்னர் மாளிகையில் மாலை பதவியேற்பு விழா நடந்தது. பொன்முடிக்கு கவர்னர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அமைச்சராக பதவியேற்றுள்ள பொன்முடிக்கு அவர் ஏற்கனவே வகித்து வந்த உயர்கல்வித்துறையே மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரி பாமக வேட்பாளர் மாற்றம், சௌமியா அன்புமணி போட்டி. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இன்று காலை காஞ்சிபுரம் தவிர மற்ற 9 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை பாமக வெளியிட்டது. தர்மபுரி தொகுதியில் அரசாங்கம் என்பவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு பதிலாக
பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா போட்டியிடுவார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக சௌமியா உள்ளார். லோக்சபா தேர்தலில் அன்புமணி போட்டியிடாத நிலையில் அவரது மனைவிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு 2019 லோக்சபா தேர்தல், 2021 சட்டசபை தேர்தல்களில் கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்போதைய லோக்சபா தேர்தலுக்கு சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க தாமதமானதால் கரும்பு விவசாயி சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே சின்னம் கேட்டு நாம் தமிழர் கட்சி சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மனுவுக்கு April 1 தேர்தல் கமிஷன் பதிலளிக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. GK வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அவர் கேட்ட சைக்கிள் சின்னமே ஒதுக்கப்பட்டுள்ளது. பம்பரம் சின்னம் கேட்ட மதிமுகவின் மனு பரிசீலனையில் உள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக காங்கிரஸ் பாரதிய ஜனதா நேரடி மோதல். புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அக்கட்சி மேலிடம் இன்று அறிவித்தது. 55 நமச்சிவாயம் வில்லியனூர் மணவெளியைச் சேர்ந்தவர். சிவில் என்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்துள்ளார். மனைவி வசந்தி, ஒரு மகன் உள்ளார். உழவர்கரை, வில்லியனூர், மன்னாடிப்பட்டு சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டு 5 MLAவாகி இருக்கிறார். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது வேளாண் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார். மன்னாடிப்பட்டு தொகுதியில் வெற்றி பெற்றார். உள்துறை அமைச்சரானார். வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த நமச்சிவாயம் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளில் செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவராக இருக்கிறார். MP தேர்தலில் போட்டியிட நமச்சிவாயம் உள்பட 4 வேட்பாளர்களின் பெயர்களை புதுச்சேரி பாஜக தலைமை மேலிடத்துக்கு பரிந்துரை செய்திருந்தது. பாஜக மேலிடம் நமச்சிவாயத்தை தேர்வு செய்துள்ளது. அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரியில் தற்போதைய MP வைத்திலிங்கமே களமிறங்க உள்ளார். புதுச்சேரியில் லோக்சபா தொகுதியில் பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக மோதுவது இதுதான் முதல் முறையாகும். டிடிவி தினகரனை களத்தில் சந்திப்பேன். தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். தமிழ்நாட்டில் 3 காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம். மத்தியில் வந்து பாசிச அரசு, BJP அரசு வரக்கூடாது. வந்தா இந்தியாவின் ஒருமைப்பாடு திண்டாட்டம், மாநில உரிமைகள் பாதுகாக்க வேண்டும். இந்த கோணத்தில் தான் நாங்கள் பிரச்சாரத்தை மையமாக வைப்போம். நல்ல வாக்குறுதி. ரொம்ப நாளமாக கேட்டு வந்த மக்களினுடைய கோரிக்கை என்னான்னா, கேந்திர வித்யாலயா பள்ளி, மத்திய ஒன்றிய அரசால் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த பள்ளியை கொண்டு வர்றதுக்கு இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணலை. நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றவுடன் அந்த பள்ளியை தேனியில் வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். MP வெற்றி பெற்றார், தொகுதிக்கு வந்தாரா இல்லையான்றத மக்கள்கிட்ட தான் இன்றைக்கி கேட்கணும். நானும் பார்க்கல, எந்த பணியும் செஞ்சது மாதிரி தெரியல. பிரச்சாரத்தில் அவரோட இது இடம் பெறுமா? வந்தால் எனக்கு ப்ளஸ். அது ஒரு சவாலும் இல்லை. மத்தியில் கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், மாநிலத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அமோக அரசை மத்தியில் ராகுல் காந்தி தலைமையில் அமைப்போம். அவரே நான் எதிர்த்து நிற்கலைங்க. என்னை தாங்க எதிர்த்து அவர் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து நான் நிற்கல, நான் நிற்கிறேன். என்னை எதிர்த்து நிற்கிறவங்க இன்னும் யாருன்னு தெரியல. தேர்தலில் வேட்புமனு முடியிட்டு பார்ப்போம், களத்தில் சந்திப்போம். சிஷ்யன் கெஜ்ரிவால் கைது. குரு ஹசாரே சொன்னது என்ன? ஊழல் ஒழிப்பு கோஷத்துடன் 2011 தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியவர் காந்தியவாதி அண்ணா ஹசாரே. அப்போது அவருக்கு உதவிகரமாக இருந்து போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த ஆண்டே ஆம் ஆத்மி கட்சியை துவங்கினார் கெஜ்ரிவால். ஹசாரே ஆதரவு தர மறுத்தார். 2013 தனித்து களமிறங்கி டெல்லியில் ஆட்சியை பிடித்தார் கெஜ்ரிவால். தேசிய அரசியலில் முக்கிய தலைவராக உருவெடுத்தார். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் அண்ணா ஹசாரே கூறியதாவது, அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த முடிவு எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மதுவுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தார், ஆனால் இன்று அவரே மது கொள்கையை உருவாக்குகிறார். மது கொள்கையை விட்டுவிடும்படி நான் சொன்னேன், அவர் கேட்கவில்லை. அவர் செய்த செயல்தான் இந்த நிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறது. யாராக இருந்தாலும் கோர்ட் உத்தரவுப்படிதான் எல்லாம் நடக்கும் என ஹசாரே கூறினார். அரவிந்த் கெஜ்ரிவால் जो मेरे साथ काम करता था,
और शराब के बारे में हम लोग आवाज उठाया था, आज वो शराब नीति बना रहा है, जिसका मुझे दुख हुआ। लेकिन करेगा क्या, सत्ता के सामने कुछ नहीं कर सकते। आखिर उसको जो अरेस्ट किया गया, अटक हुआ, वो उनकी कृति से हुआ। हम ये बातें नहीं करते तो अटक होने का कोई संभव नहीं था। तो जो अटक हुआ है, अभी कानून के तौर पर जो होगा वो होगा, वो सरकार देखेगी, वो सोचेंगे। டெல்லி முதல்வரான பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை பலமுறை பல விஷயங்களில் அண்ணா ஹசாரே கடுமையாக சாடியிருக்கிறார். ஆனால் அதற்கு எதிராக எந்த கருத்தும் கெஜ்ரிவால் கூறவில்லை. மதரசா கல்வி சட்டம் சட்டவிரோதமானது, உத்தரப்பிரதேச ஹைகோர்ட் தீர்ப்பு. உத்தரப்பிரதேச மதரசா கல்வி வாரிய சட்டத்துக்கு எதிராக அன்சுமன் சிங் ரத்தோர் என்பவர் வழக்கு தொடுத்தார். அலகாபாத் ஹைகோர்ட்டின் லக்னோ கிளை வழக்கை விசாரித்தது. நீதிபதிகள் விவேக் சௌத்ரி, சுபாஷ் வித்யார்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. உத்தரப்பிரதேச மதரசா கல்வி சட்டம் 2004 அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக மதரசா சட்டம் உள்ளது. மதரசாக்களில் படிக்கும் மாணவர்களை உடனடியாக அரசின் கல்வி திட்டத்தின் கீழ் கொண்டுவர உத்தரப்பிரதேச அரசு புதிய வழிமுறையை ஏற்படுத்த வேண்டுமென நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர். எதற்காக சிறுபான்மையினர் நலவாரியத்தின் கீழ் மதரசாக்கள் இயங்குகின்றன என ஹைகோர்ட் நீதிபதிகள் ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தனர். கிறிஸ்தவ, புத்த, ஜைன, சீக்கிய அமைப்புகள் என பிற மதத்தினர் நடத்தும் எல்லா கல்வி நிலையங்களும் கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்றன. அப்படி இருக்க மதரசாக்கள் மட்டும் ஏன் சிறுபான்மை நலத்துறையின் கீழ் செயல்பட வேண்டும்? இது மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்கிறதே என கடந்த ஆண்டே ஹைகோர்ட் கருத்து தெரிவித்திருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 16,515 மதரசாக்கள் உள்ளன. இவற்றில் 8,496 மதரசாக்கள் பதிவு செய்யப்படாதவை. மாநிலம் முழுவதும் மொத்தம் 13,92,325 மாணவர்கள் படிப்பதாக சமீபத்தில் உத்தரப்பிரதேச அரசு புள்ளி விவரம் வெளியிட்டிருந்தது. மதரசா கல்வி சட்டம் 2004 சட்டவிரோதம் என நீதிபதிகள் அறிவித்திருப்பதன் மூலம் மதரசாவுக்கு அரசு வழங்கும் அனைத்து வகை மானியம் நிதி உதவிகள் இனி நிறுத்தப்படும். எந்த வகையிலும் வெளியில் இருந்து மதரசாக்கள் நிதி உதவி பெற முடியாது. மீறி பெற்றால் அவற்றை மூட அரசு நடவடிக்கை எடுக்கலாம். அனைத்து மதரசாக்களிலும் ஆய்வு நடத்த சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார். மதரசாக்களுக்கு வரும் வெளிநாட்டு நிதி குறித்து ஆய்வு செய்ய அக்குழுவுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மதரசா கல்வி வாரிய சட்டம் 2004 அப்போதைய முதல்வர் முலாயம் சிங் யாதவால் கொண்டுவரப்பட்டதாகும்.